வணக்கம், குட் ஈவினிங். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கேக்குதுங்களா? நான் ரொம்ப நாள் கழிச்சு கனெக்ட் பண்றோம். கேக்குதுங்களா? ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா? எல்லாருக்கும் ஓகே. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நார்மல் டிஜிட்டல் அவுட்புட், பிஎல்சியோட டிஜிட்டல் அவுட்புட் எப்படி யூஸ் பண்றது, பிளஸ் அனலாக் இன்புட் அவுட்புட். ஸோ டிஜிட்டலாக அனலாக் பார்த்துக்கிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த ஸ்டெப்பு இன்புட்ல ஹை ஸ்பீட் இன்புட்ங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஹை ஸ்பீட் இன்புட் வச்சு ஹை ஸ்பீட் கவுண்டர் எப்படி என்கோடரை ரீட் பண்ணுறது, ஹை ஸ்பீடாக வர்ற பல்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஹை ஸ்பீடு பல்ஸ் அவுட்புட் பார்க்க போகிறோம். ஹை ஸ்பீட் பல்ஸ் அவுட்புட்டுங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவுட்புட் வந்து எங்கே ஹையர் ஸ்பீடில் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டர் இருக்கு இல்லையா. செர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த பல்ஸ் வந்து ஒரு செகண்டில் வந்து நம்பர் ஆஃப் பல்ஸ் வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக போகுது, ஸோ என்ன ஸ்பீடில் கொடுக்குறோம், என்ன ஃப்ரீக்குவென்சியில் கொடுக்குறோம். ஸ்பீடு ஃப்ரீக்குவென்சி ரெண்டும் ஒன்று தான். ஸோ எவ்வளோ கவுண்ட்டு, நம்பர் ஆஃப் கவுண்ட்டு, எத்தனை பல்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ ஸ்பீடில் கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற ஃப்ரீக்குவென்சியை பொறுத்து மோட்டரோட ஸ்பீடு வேரியாகும். நம்பர் ஆஃப் பல்ஸை பொறுத்து அதோட ரொட்டேஷன் வந்து எத்தனை, எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகுமோ அந்த டிகிரியை வந்து நம்ம பல்ஸாக கொடுப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி செர்வோ பார்க்குறப்ப பார்த்துருக்கோம், ரெண்டு மோடில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பீட் கண்ட்ரோலு, இன்னொன்று வந்து பல்ஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. இன்னொன்று வெலாசிட்டி கண்ட்ரோல். வெலாசிட்டிங்கிறது ஸ்பீட் கண்ட்ரோலு. அடுத்து வந்து பல்ஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார்வர்ட் பல்ஸு, ரிவர்ஸ் பல்ஸ் கொடுக்கணும், இல்லைனா பல்ஸ் அண்ட் டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ தேர்டு மெத்தட் வந்து டார்க் கண்ட்ரோல். ஸோ நம்ம டார்க் கண்ட்ரோல் பற்றி பார்க்கல, இப்போ வந்து பல்ஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் நார்மலாக ஆன் ஆஃப் பண்ணிடுவோம், ஃபார்வர்டாக ரிவர்ஸ்னு செலக்ட் பண்ணிடுவோம், பொட்டன்ஷியல் மீட்டரோ இல்லை 0 to 10 volt கொடுத்து நம்ம வந்து ஸ்பீடை வேரி பண்ணி ரன் பண்ணிடுவோம். பட் வந்து அதில் வந்து பொசிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அக்யூரேட்டாக ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாது. ஸோ அக்யூரேட்டாக நிப்பாட்டணும், பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணணும், ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், பர்டிகுலராக ஒரு டிகிரியில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம செர்வோவுக்கு என்ன பண்ணுவோம், பல்ஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேசிக்காக செட்டிங் வந்து ஒரு ரொட்டேஷன், மோட்டரோட ஒரு ரொட்டேஷன் வந்து எவ்வளோ எவ்வளோ டிகிரிங்கிறத நம்ம வந்து பல்ஸில் கொடுத்துருவோம். ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு நம்ம கொடுக்குற பல்ஸை பொறுத்து அது அவ்வளோ ரொட்டேஷன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 1000 இல்லை 2000
2000 பல்ஸ் பர் ரொட்டேஷன்ங்கிறத ஒரு 360 டிகிரி வந்து 2000 பல்ஸாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிஎல்சிலேருந்து 2000 பல்ஸ் கொடுத்தா தான் மோட்ரு வந்து ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணும். எக்ஸாக்டாக வந்து 2000 பல்ஸ் வந்தால் தான் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் 4000 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 ரொட்டேஷன் ஆகும் மோட்ரு. இதே 10000 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா 5 ரொட்டேஷன் ஆகும். இதுதான் வந்து பல்ஸ் மெத்தடில் செர்வோவை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சியில் ரெண்டு அவுட்புட் எடுத்துப்போம் Y0 Y1. ஸோ ஒரு பிஎல்சி வச்சு நீங்கள் எத்தனை செர்வோவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு செர்வோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு அவுட்புட் தேவை. ஒரு செர்வோவை கண்ட்ரோல் மினிமமாக தேவையான அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டு, Y0 and Y1. அது ஒரு சேனல். இப்போ சேனல் சேனலாக பிரிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Y0 Y1ங்கிறது ஒரு சேனல், சேனல் ஜீரோ. அடுத்து வந்து Channel 1 Channel 2 Channel 3. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சேனல், 4 செர்வோவை நீங்கள் அட் அ டைத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 14 IO PLC எடுத்திங்கன்னா உங்களுக்கு Channel 0 and Channel 1 தான் இருக்கும், 2, 3 வராது. ஸோ உங்களுக்கு மோர் தென் 2 செர்வோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 32 PLC போகணும். மோர் தென் 3 பண்ணணும், 4 சேனல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 60 IO PLC தான் போகணும். ஸோ இங்கே அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு இப்படி இந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா. ஸோ சேனல் 14லேயும் 24லேயும் ரெண்டு சேனல் இருக்குது, ரெண்டு செர்வோ கண்ட்ரோல் பண்ண முடியும். 32 பார்த்தீங்கன்னா 3 சேனல் கண்ட்ரோல் பண்ண முடியும். 60 பார்த்தீங்கன்னா 4 சேனல் பண்ண முடியும், 4 செர்வோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 இது ஒரு ரெண்டு ஆக்சிஸ் போட்டிருக்கு இல்லையா, ரெண்டு ஆக்சிஸ். அப்புறம் 4th ஆக்சிஸ், 1, 2, 3, 4 4 ஆக்சிஸ் வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மெத்தடு, இதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் பார்த்தீங்கன்னா அப் டவுனு, பல்ஸு, டைரக்ஷன், அடுத்து வந்து 90 டிகிரி, ஏ ஃபேஸு, பி ஃபேஸ். ஸோ இந்த 3 மெத்தடில் நீங்கள் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே பிஎல்சியோட சாஃப்ட்வேரில் மெயின் யூனிட் பேரமீட்டர், அந்த சிஸ்டம் டெஃபினிஷனில் போயிட்டு நம்ம பேரமீட்டர் செட் பண்ணுவோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு நம்ம இன்புட் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா, ஹை ஸ்பீட் கவுண்டருக்கு. அதே இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் பல்ஸ் அவுட்புட் செட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேனல் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு செர்வோ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேனல் ஜீரோவை வந்து எனேபிள் பண்ணணும். இங்கே டிக் போட்டு விடணும். இங்கே பாருங்கள் இங்கே போடாமல் இருக்குது, சேனல் ஜீரோவில் வந்து டிக் போட்டிருக்கு. ஸோ சேனல் ஜீரோ வந்து டிக் பண்ணி விட்டுட்டு என்ன மெத்தடு, ஸோ 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டா, அப் அண்ட் டவுன் பல்ஸா, பல்ஸ் அண்ட் டைரக்ஷனா, PWM பல்ஸா. ஸோ மொத்தம் 5 மெத்தட் இருக்குது, என்ன மெத்தடில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபார்வர்டு பல்ஸ்னால் இந்த Y0 மட்டும் பல்ஸ் வரும், ரிவர்ஸு அப்படின்னா டி இந்த Y1 மட்டும் பல்ஸ் வரும். இதே இது வந்து கமாண்ட் பல்ஸ் அண்ட் டைரக்ஷன், இது வந்து பல்ஸ் அண்ட் டைரக்ஷன் சொல்லுவோம், கமாண்ட் பல்ஸு டைரக்ஷன் சிக்னல் அப்படின்னு ரெண்டு இது வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா Y0 Y1. ஸோ பல்ஸ் வந்து ஒரே இதில் தான் வந்துக்கிட்டே இருக்கும், டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா இன்னொரு Y1 வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனை, அதை ஆன் பண்ணி வச்சுட்டு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு டைரக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் வந்து Y0 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்டு, Y1 கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ், அந்த மாதிரி ரன் ஆகும். இதில் வந்து பல்ஸ் ஒரே இதில் தான் வந்து Y0 தான் பல்ஸ் வரும், டைரக்ஷன் வந்து Y1 வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ நம்ம இன்க்ரிமெண்டல் என்கோடரை பற்றி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டு. ஸோ அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் தான் வரும். அந்த மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎல்சியில் என்ன மெத்தட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே தான் செர்வோவில் இருக்கணும். ஸோ செர்வோவில் என்ன மெத்தட் செலக்ட் பண்ணியிருக்கோ பிஎல்சியில் நீங்கள் அதே மெத்தடில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையுமே வந்து ஈவனாக வச்சுருந்தா தான் கண்ட்ரோல் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இந்த செட்டிங் வந்து செர்வோவில் என்ன செட்டிங் இருக்கோ அந்த செட்டிங்கை தான் பிஎல்சிலே வைக்கணும். ஸோ மினிமமாக உங்களால் மினிமமாக ரெண்டு சேனலை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரெண்டு செர்வோவை ஒரு பிஎல்சி வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 4 நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறப்ப 3 செர்வோ கண்ட்ரோல் பண்ண, 4 செர்வோ கண்ட்ரோல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஎல்சி செலக்ட் பண்ணிக்கணும். செட்டிங்ஸில் இவ்வளோதான். இந்த இதில் ஒரு 5 மெத்தட் போட்டிருக்காங்க, இங்கே 3 மெத்தட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மீதி PWM அண்ட் PLS அடுத்து பார்க்கலாம் என்னங்கிறத சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் பல்ஸ் அவுட்புட்டில்
இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் வந்து என்னென்னா பல்ஸ்ல பிஎல்எஸ்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பிஎல்எஸ்ல பிடபிள்யூஎம்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பேரமீட்டர் பிஏஆர்ஏனா பேரமீட்டர், பிஎல்எஸ் பிஓஎஸ்ங்கிறது பொசிஷன் கண்ட்ரோல். ஸோ அந்த பல்ஸை டிசேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது, கவுண்டர் ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, மல்டி ஆக்சிஸ் பொசிஷனிங், எம்பிஓஎஸ்னா மல்டி ஆக்சிஸ் பொசிஷன் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் ரெண்டு செர்வோ, மூணு செர்வோ, நாலு செர்வோ பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஓஎஸ் மல்டி ஆக்சிஸ் பொசிஷன் கண்ட்ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பல்ஸ் ஜென்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து எம்பிஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம பிஎல்சியில் ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 10 மெத்தட் இருக்குது. ஹை ஸ்பீட் அவுட்புட்டு ஒரு கான்செப்ட் தான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தனித்தனியாக பார்த்தா தான் அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் பிஎல்எஸ். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட், Y0, Y1, Y2, Y3, Y4 இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு அவுட்புட்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக பல்ஸ் ஒரு பல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா இந்த பிஎல்எஸ் பிஎல்எஸ்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பிஎல்எஸ் பிஎல்எஸ்ங்கிறத அப்படிங்கிறது என்ன, இந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமில் போட்டு பார்க்கலாம். ஸோ பிஎல்எஸ் பிஎல்எஸ்ங்கிறது சிங்கிள் பல்ஸ், ஒரே ஒரு லைனில் தான் அவுட்புட் வரும். Y0 அல்லது Y2 ஏதாவது ஒரு இதில் மட்டும் அவுட்புட் வரும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது மீட்டர் இருக்குது, ஃப்ரீக்வன்சி மீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஸ்பீடை வந்து இண்டிகேட் பண்ணலாம், இல்லை பல்ஸ் கொடுக்கலாம். சிங்கிள் டைரக்ஷன்னா ரொட்டேட் ஆக போகுது உங்கள் செர்வோ அப்படின்னா சிங்கிள் பல்ஸ் கொடுத்தாலே போதும் இல்லையா, ரெண்டு டைரக்ஷனுக்கு தேவையில்லை. அப்போ டைரக்ஷன் கமாண்ட்டு தேவையே இல்லை, இல்லைனா இன்னொரு அவுட்புட்டு தேவையே இல்லை. அப்போ ஒரு அவுட்புட்டை வச்சு நீங்கள் உங்கள் செர்வோவை ஒரு டைரக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைரக்ஷன் வராது. ஒரே பிஎல்எஸ் பிஎல்எஸ்ங்கிறது சிங்கிள் அவுட்புட்டு, சிங்கிள் டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இதில் பிஎல்எஸ் யூஸ் பண்ணி ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணலாம், பல்ஸு நம்பர் ஆஃப் கவுண்ட்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பிடபிள்யூஎம் பிடபிள்யூஎம் அப்படின்னா என்னென்னா பல்ஸ் வித் மாடுலேஷன், பல்ஸு வித் மாடுலேஷன். வித் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆன் டைம் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிடுவீங்க. ஸோ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஸ்பீடு, அந்த ஸ்பீடிலே வந்து ஒரு பல்ஸ் வந்து ஒரு பல்ஸுங்கிறது ஒரு ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆன் டைமை வந்து நீங்கள் வேரி பண்ணலாம். ஸோ இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் எங்கே யூஸ் ஆகும்னா, அந்த டிசி மோட்டருக்கு வந்து பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வேரி ஆகும். ஸோ பல்ஸை கொடுத்து ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு வந்து பிடபிள்யூஎம் கான்செப்ட் பேஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் எங்கே யூஸ் ஆகும்னா ஸ்பீட் கண்ட்ரோல், இந்த பல்ஸோட வித்தை பொறுத்து எவ்வளோ நேரத்துக்கு ஆனில் இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு அவுட்புட் வரும். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். டிசி மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூஎம் பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரா, பேராங்கிறது பிஎல்எஸ் பேராங்கிறது நம்ம இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி பல்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. நார்மலாக இப்போ ஒரு டிரைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆக்சலரேஷன் டைம், டீசலரேஷன் டைம், பிரேக்கிங் டைம் இதெல்லாம் செட் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்லோ ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ அந்த அதுக்குள்ள அந்த பேரமீட்டர்ஸ்லாம் வந்து செர்வோவில் எப்படி பண்ண முடியும், ரெண்டே ரெண்டு தான் நம்ம கமாண்டே கொடுக்குறோம். ஸோ Y0, Y1 ரெண்டு கமாண்டு தான் கொடுக்குறோம். அப்போ எப்படி ஆக்சலரேஷனை மாற்றுறது, டீசலரேஷன் மாற்றுறது, எந்த கமாண்டும் போய் நீங்கள் டிரைவில் போய் பண்ண முடியாது, எல்லாமே இந்த பல்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேரமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த பேரமீட்டருங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே நிறைய பேரமீட்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பேரமீட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஎல்எஸ் பேராங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி தான் அதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ பொசிஷன் கண்ட்ரோல்னு வந்தவொடனே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா பிஎல்எஸ் பிஓஎஸ். பிஓஎஸ்ங்கிறது பொசிஷன் கண்ட்ரோல்க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பல்ஸ், இந்த நாலுமே இருக்கு இல்லையா, பல்ஸு, பிடபிள்யூஎம், பேரமீட்டர், பிஓஎஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த Y0 அல்லது Y1 அவுட்புட் கொடுக்கும் இல்லையா, அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎல்எஸ் டிசேபிள் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் நிறைய இடத்துல எழுதியிருப்பீங்க கோடிங்கை, அந்த கோடிங்கை வந்து சடனாக வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி அந்த பல்ஸை வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, எனேபிள் டிசேபிள். இது ஜஸ்ட்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி,
உள்ளுக்குள்ள நீங்க என்ன பேராமீட்டர்னாலும் எழுதிக்கலாம், என்ன பொசிஷன் கண்ட்ரோல்னாலும் பண்ணிக்கலாம். பட் இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, சடனாக வந்து எந்த அவுட்புட்டை வராத மாதிரி நீங்க கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ், இப்போ எவ்வளோ பல்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பல்ஸை நீங்கள் வந்து ஒரு செகண்டில் வந்து 1 lakh பல்ஸ் வெளியே போகணும்னு கமாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா, இது கமாண்டாக தான் கொடுக்குறீங்க, அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஹார்ட்வேர் கவுண்டர் இருக்கும், அந்த கவுண்டர் தான் வந்து என்ன பண்ணுன்னா அந்த 1 lakh பல்ஸ் அப்படின்னா 1 lakh பல்ஸை வந்து அது ஜென்ரேட் பண்ணி வெளியில் அனுப்பும். நீங்கள் சொன்ன ஃப்ரீக்குவன்சி, நீங்கள் சொன்ன கவுண்ட்டு, ரெண்டுமே வந்து அந்த ரெண்டு தான் கமாண்டு, அந்த ரெண்டு கமாண்டை வந்து உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் தான் அனுப்பும். ஸோ அப்போ ரியலாக வந்து நீங்கள் கமாண்ட் கொடுக்குறீங்க, அது எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் டயத்தில் அந்த கமாண்ட் எவ்வளோ கவுண்ட் ஓடி இருக்கு, எவ்வளோ கவுண்ட் அவுட்புட் போயிருக்கு, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத இந்த ஹார்ட்வேர் கவுண்டர் ரெஜிஸ்டர் வழியாக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பல்ஸு ரீடு கவுண்டர். ஸோ ரீடு கவுண்டர், இது வந்து ரைட் கவுண்டர். ஸோ அந்த பொசிஷன், அந்த பல்ஸை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு பல்ஸை வந்து ரைட் பண்ணுறதுக்கோ இந்த PLSWCNTங்கிற கமாண்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் பொசிஷன். எம் பொசிஷனுங்கிறது என்னென்னா மல்டி ஆக்சிஸ். இப்போ இந்த கமாண்டெலாம் வச்சு சிங்கிள் ஆக்சிஸை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏதாவது ஒரு செர்வோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து சில சிஎன்சி மிஷின்ஸு, ரவுட்டர்ஸு, கட்டிங்கு, என்கிரேவிங் மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே ஸ்டெப்பர் அல்லது செர்வோ வரும். ஸோ நீங்கள் இந்த பிஎல்சி வச்சுட்டு செர்வோ தான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை, இப்போ வர்ற லேட்டஸ்ட்டு ஸ்டெப்பர் ட்ரைவையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டெப்பர் மோட்டர், ஸ்டெப்பர் ட்ரைவ் போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த வர்ற ஸ்டெப்பர் டிரைவ்லையும் இந்த ஆப்ஷன், பல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்லோ ஸ்பீடு அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பருக்கு போகலாம், ஹை ஸ்பீடு போகணும் அப்படின்னா செர்வோக்கு தான் போய் ஆகணும். ஸோ ஹையர் டார்க்லாம் வேணும் அப்படின்னா ஸ்டெப்பர்லேயே பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஹை டார்க்லாம் வந்து ஸ்டெப்பரில் பண்ணியிருப்பாங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். லோ டார்க்கு அதே மாதிரி ஹை ஸ்பீடு வேணும், ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படின்னா செர்வோ மோட்டர்ஸ் தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து மல்டி ஆக்சிஸ் பண்ணுறப்ப, ரெண்டு செர்வோ மூணு செர்வோலாம் கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எம் பொசிஷன் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கமாண்டெல்லாம் போட்டிங்கன்னா அட்ட டயத்தில் ஒரு மோட்டர் தான் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகிட்டு அடுத்ததாக வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா செர்வோவை தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு அவுட்புட்டு அட்ட டயத்தில் போகலாம், ஒரே நேரத்தில் மூணு அவுட்புட்டு அட்ட டயத்தில் போகும். ஸோ பேரலெல்லாம் வந்து மூணு செர்வோ நாலு செர்வோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மல்டி ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு வந்து பல்ஸ் ஜென்ரேட்டர். இப்போ வர லேட்டஸ்ட்டு கட்டிங் மிஷினு இல்லை சிஎன்சி மிஷினில் பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டர் தான் போட்டிருப்பாங்க, பட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பட்டன் இருக்காது. பட்டன் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக அமுக்கிறதுக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து மேனுவலாக நவட்டிட்டீங்க, பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500.00 பட் அது பார்த்தீங்கன்னா 499.90 இல்லை 98 அப்படின் இருக்கும். அப்போ 0.01 நவட்டணும், ரொம்ப அக்யூரேட்டாக 0.01, 0.02 அப்படின்னு நவட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன என்கோடர் மாதிரி போட்டு ஒரு ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக நவலும், கையில் சுற்றினீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ரொட்டேஷன் அந்த ஹேண்டில்லே வந்து செர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்காது, அந்த ஹேண்டிலை சுற்றினீங்கன்னா அதுவும் சுத்தம், ரிவர்ஸில் சுற்றினா ரிவர்ஸில் சுற்றும். ஸோ இதுதான் என்னென்னா அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு என்கோடர் தான், என்கோடரு ப்ளஸ்ஸு அந்த நாப் இருக்கும், பொட்டன்ஷியல் மீட்டருக்கு போடுற மாதிரி நாப் இருக்கும். அந்த நாப் என்ன ஆகும்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும், ஃப்ரீ ரொட்டேஷனில் இருக்காது, ஒரு ஸ்டெப்பு, ரெண்டு ஸ்டெப், மூணு ஸ்டெப், அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம மல்டி மீட்டரில் எப்படி ரொட்டேட் பண்ணால் டக் டக்குன்னு ஒரு பொசிஷனில் போய் நிற்குதா, அது மாதிரி இது வந்து ஒரு பொசிஷனில் போய் நின்றுக்கும். அடுத்து ஒரு லேசாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அடுத்த பொசிஷன், ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பான அவ்வளோ. இப்போ நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஃபேன் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்மூத்தாக கூடுறதும் இருக்குது, அஞ்சு ஸ்டெப்பாக கூடும், ஒன்றாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சுன்னு வரும், திரும்ப வந்து நீங்கள் 4, 3, 2, 1 அப்படி தான் வர முடியும். ஸோ அது மாதிரி இது வந்து என்னென்னா கண்டினியூஸ் ரொட்டேஷன், 360 degrees வந்து ஃபார்வர்டில் ரொட்டேட் பண்ணலாம், ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணலாம். பட் ஆனால் சுற்றுறப்ப ஸ்மூத்தாக இருக்காது, ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும். ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட், இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட், ஃபாஸ்ட்டாக சுற்றினீங்கன்னா கண்டினியூவாக 10 points அந்த மாதிரி சுற்றும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் அக்யூரேட்டாக வந்து செர்வோவை நவட்டுறதுக்குரிய ஒரு டிவைஸு, அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல்ஸ் எம்பிஜி. எம்பிஜினா மேனுவல் பல்ஸ் ஜென்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு தான் அந்த டிவைஸே நீங்கள் ரீட் பண்ணி செர்வோவை கண்ட்ரோல் பண்ணலாம்.
ஸோ ஒரு செர்வோ மோட்டரு இல்லை ஹை ஸ்பீடு அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நமக்கு என்ன அப்ளிகேஷன் என்ன ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எதெல்லாம் யூஸ் பண்ணணும், இது வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் காம்பினேஷன்லையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎல்எஸ் பிஎல்எஸ். ஸோ இது வந்து சிங்கிள் பல்ஸ் அவுட்புட். ஸோ பிஎல்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா பல்ஸ் அவுட்புட்டு, என்னென்னா சிங்கிள் அவுட்புட்டு, டபுள் கிடையாது. ஒய் ஜீரோ ஒய் ஒன்னுங்கிறது சேனல் ஜீரோ, பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட்டில் தான் பல்ஸை கொடுக்க முடியும். இன்னொரு பல்ஸ் இன்னொரு அவுட்புட் வந்து யூஸ் ஆகாது, டம்மியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து வச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா V1 V2 V3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா V அப்படின்னா வேரியபிள். ஸோ இ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னேபிள், இது வந்து பாஸ். பாஸுங்கிறது ஒரு டெம்பரவரி ஸ்டாப், பெர்மனண்ட் ஸ்டாப் கிடையாது, டெம்பரவரி ஸ்டாப்பு. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து கண்டினியூ ஆகும், ரீசெட் ஆகாது. விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணணும்னா பாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பல்ஸ் பொசிஷன், இது வந்து சேனல், நாலு சேனல் இருக்கு இல்லையா, எந்த சேனலும் செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து டைரக்ஷன், ஸோ எந்த டைரக்ஷன் ஃபார்வர்டாக ரிவர்ஸாங்கிறத செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஃப்ரீக்குவன்சி, அடுத்து வந்து கவுண்ட்டு. ஸோ நம்ம அவுட்புட்டு பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரீக்குவன்சியில் அவுட்புட் வரணும், எத்தனை பல்ஸ் வரணும், இந்த ரெண்டு தான் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த வேரியபிளில் கொடுக்குறோம். ஸோ லெஃப்ட் பக்கம் இருக்கிறது எல்லாமே இன்புட்டு, ரைட் பக்கம் இருக்கிறது எல்லாமே அவுட்புட்டு. ஸோ ஏசிடி அப்படின்னா என்னென்னா ஆக்டிவ். நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இங்கேருந்து ஒரு மெமரி பிட்டு போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எரர், ஏதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகுறப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் பாதிலே நின்றுச்சு, இல்லை கவுண்டிங்கில் எரர் ஆகிடுச்சு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ரன் ஆகிறதுனால அது இன்டர்னலாக ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எரர் வந்துடும். ஸோ அந்த மெமரி பிட்டை வச்சு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை எதுவும் எரரில் ஒர்க் ஆகுதாங்கிறத பார்க்குறதுக்கு வந்து எரர் அவுட். ஸோ அடுத்து வந்து கியூ, கியூங்கிறது ஜஸ்ட் அவுட்புட்டு தான், ஸ்டேட்டஸ். இந்த சிக்னல் வந்து டன் கமாண்ட், அதாவது டன், இந்த நீங்கள் கொடுத்த பல்ஸ் கமாண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, அதோடய ஒர்க் எல்லாம் முடிச்சிருச்சுன்னா இந்த கியூங்கிற அவுட்புட்டு வரும், கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கிறத வரும், கம்ப்ளீட் சிக்னல். அடுத்து வந்து ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் சிக்னல் பார்த்தீங்கன்னா எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஆனில் இருக்கும். ஸோ நம்ம இங்கே எனேபிள் பண்ணுறோம் இல்லையா, இந்த எனேபிள் பண்ணுறப்ப எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து நார்மலாக இருக்கும், ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா அவுட்புட் வரும். ஸோ இது இந்த எனேபிள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இது கட் ஆயிடும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மல்டிபிள் இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரீக்வன்சியும் நம்பர் ஆஃப் கவுண்ட்டையும் கொடுக்க போகிறீங்க. கொடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா பல்ஸ் அவுட்புட் வரும். ஓகே, இது சாஃப்ட்வேரில் வந்து எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். ஓகே, நம்ம எஸ்எக்ஸ் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டோம், பிஎல்சியில் வந்து சிஸ்டம் டெஃபினிஷன் ஓப்பன் பண்ணுறோம். சிஸ்டம் டெஃபினிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு பிஎல்சியோட மெயின் யூனிட், ஸோ 24 பிஎல்சி எடுத்துருக்கேன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டோன்னா அந்த பிஎல்சி வரும், அதில் பேரமீட்டர்ஸ் பேரமீட்டர்ஸ் ஓப்பன் பண்ணும். ஸோ பேரமீட்டர்ஸை அதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், மெமரி அலோகேஷன் பண்ணுறப்ப இங்கே செட்டிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அங்கே மெமரி அலோகேஷன் இருக்குது, அப்புறம் ஐஓ குரூப் செட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் கவுண்டர் செட்டிங் இருக்குங்களா, அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் பல்ஸ் அவுட்புட் செட்டிங். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எந்த சேனலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வந்து சேனல் ஜீரோவை எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா அப்பு டவுனாக பிஎல்எஸ்ஸா. ஸோ இதில் அஞ்சு இது காமிச்சது இல்லையா, நம்ம பிஎல்எஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் பிஎல்எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து பாசிட்டிவ் லாஜிக்கா நெகட்டிவ் லாஜிக்கான்னு கேட்குது, நம்ம பாசிட்டிவ் லாஜிக்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருவோம், அவ்வளோதான். சேனல் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன மெத்தடில் அவுட்புட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ஜஸ்ட்டு பேரமீட்டர் தான் செட் பண்ணியிருப்போம், ப்ரோக்ராமே நம்ம எழுதலை இன்னும். ப்ரோக்ராம் வந்து நம்ம லேட்டரில் தான் எழுதணும் இல்லையா. அப்போ முதல் கைடன்ஸில் போகிறோம், கைடன்ஸில் போயிட்டு சிஸ்டம் எஃபி இருக்கு இல்லையா, சிஸ்டம் ஃபங்க்ஷன் பிளாக்.
சிஸ்டம் ஃபங்க்ஷன் பிளாக்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, நான் இது பெருசாக்கிக்கிறேன். இப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபுல்லா பாருங்க பிஎல்எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். பிஎல்எஸ் பிஎல்எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறதுல பாருங்க, பத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த பத்து இன்ஸ்ட்ரக்ஷனும் வரிசையா இருக்குங்களா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிஎல்எஸ் பிஎல்எஸ். இதுல பாத்தீங்கன்னா என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, டு த ஸ்பெசிஃபைடு பல்ஸ் அவுட்புட் பொசிஷன் அண்ட் இட்ஸ் அவுட்புட் அவுட்புட்ஸ் ஏ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் பல்ஸ் அட் ஸ்பெசிஃபைடு ஃப்ரீக்குவன்சி. ஸோ ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் பல்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடு ஃப்ரீக்குவன்சியில் அவுட்புட் கொடுக்கும், ப்ராக்கெட்டில் எஸ்பிஎஃப்னு எழுதியிருக்கு. ஸோ நம்ம எஸ்பிஎஃப் பிஎல்சி தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் எஸ்பிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது புதுசாக நம்ம வந்து இது வரைக்கும் லேடர் வந்து லைன் லைனாக எழுதியிருக்கோம், அதில் வந்து என்ஓ என்சி அவுட்புட்லாம் போடுவோம் இல்லையா. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக். ஸோ ஃபங்க்ஷன் பிளாக்குங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும், அந்த பாக்ஸில் என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. பிஎல்எஸ் பிஎல்எஸ் இங்கேங்க ஹெட்டிங் போட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் வி சிக்ஸ்ன்னு வருது. அடுத்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வி செவன் வி எயிட் வி நைன் வி டென்னு வருதுங்களா. ஸோ இதிலலாம் என்னென்னா வி ஒன்னுங்கிறது நார்மலாக வெறும் வி ஒன் போட்டிருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வி த்ரீன்னு போட்டிருக்குங்களா. ஸோ வெறும் வி ஒன் போட்டிருந்தா அது வந்து ஒரு என்ஓ பாயிண்டோ இல்லை என்சி பாயிண்ட்டோ, ஒரு சிங்கிள் பாயிண்ட் பிட்டு. இப்போ டபுள்யூன் போட்டுட்டோம்னா அது வேர்டு. இது பாருங்கள் டிவி ஃபைன்னு போட்டிருக்கு, அப்போ டபுள் வேர்டு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ கமாண்ட் கொடுக்கணும், எத்தனை பிட்டு எத்தனை பைட்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து அந்த மெமரியை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாமே இப்போ பாருங்கள் கொஸ்டின் மார்க்காக இருக்குங்களா, எல்லாமே கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொஸ்டின் மார்க்கில் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இங்கேருந்து போடணும். நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு மெமரி பாயிண்ட் எம் ஜீரோ போட்டு அவ்வளோதான். இது என்ன பண்ணோன்னா இப்படி வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா எம் ஜீரோ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த பல்ஸ் பல்ஸுங்கிற கமாண்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எம் ஒன்னுங்கிற ஒரு மெமரி பிட்டை போட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாஸ் ஆயிடும். பாஸுங்கிறது கம்ப்ளீட் கிடையாது, ரீசெட் கிடையாது, திரும்ப இதை எடுத்து விட்டிங்கன்னா விட்ட இடத்துல வந்து ரன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 1000 பல்ஸ் அவுட்புட் அனுப்பணும்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது, அப்போ வந்து திடீர்னு வந்து இந்த கமாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 500 பல்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து ஸ்டாப் ஆகிடும். திரும்ப இதை வந்து எப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த என்னபிள் கமாண்ட் கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா அந்த 500 பல்ஸுக்கு அப்புறம் மீதி 500 பல்ஸ் வந்து அவுட்புட்டாக போகும். ஸோ ரன்னிங் டைத்தில் இதை ஸ்டாப் பண்ணி ரெசியூம் பண்ணிக்கலாம், இல்லை என்னபிள் கமாண்ட் வந்து கட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா முதலேருந்து ஒர்க் ஆகும், ஜீரோலேருந்து வந்துடும். இது வந்து பாஸுங்கிறது ஜீரோலேருந்து வராது, விட்ட இடத்துலேருந்து கண்டினியூட்டி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்ஸ் பொசிஷன், இது வந்து சேனல், எந்த சேனல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோ இப்படி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வெறும் கமாண்டு தான் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் இந்த கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டைரெக்டாகவும் கொடுக்கலாம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த டைரக்ஷனில் ஜீரோ ஸோ டைரக்ஷன் வந்து எதாச்சும் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெமரி பீட். அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு டேட்டா இல்லையா, இந்த வேர்டு வந்து இங்கே டபுள் வேர்டாக எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு மெமரி கொடுக்கணும். ஸோ அது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டபிள்யூஎல் 100 சாரி இங்கே வந்து டபுள்ங்கிறதுனால டிஎல் 100. ஸோ இது வந்து டபுள் மெமரி டபுள் வேர்டு அதனால டிஎல் 100. நம்ம எல் மெமரியோ இல்லை டபுள்யூ மெமரியோ யூஸ் பண்ணலாம், வேர்டு மெமரி பட் ஆனால் இது வந்து டபுள் வேர்டுங்கிறனால டிஎல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். 100ங்கிறது எத்தனாவது மெமரி லொக்கேஷன், 100வது மெமரி லொக்கேஷன். அடுத்து வந்து கவுண்ட்டு. கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎல், அங்கே பார்த்தீங்கன்னா டபுள்னா 100க்கு அப்புறம் 101 வந்துடும் இல்லையா, அதனால நம்ம 101 யூஸ் பண்ணக்கூடாது, 2. ஸோ கண்டினியூவாக யூஸ் பண்ணுறப்ப 102 100 102 அது மாதிரி இது ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், V7 போயிட்டு மெமரி பிட் ஒன்று போட்டுக்கிறோம். அந்த மெமரி பிட் ஆனில் இருந்துச்சுன்னா
நம்ம அது வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கு இல்லை எரர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெமரி பிக்சர் போடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபின்னு போட்டிருக்கு ஸ்டேட்டஸ். ஸோ டபிள்யூபிக்கு வந்து ஒரு மெமரி பிக்சர் கொடுக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம WM200 அப்படின்னு நம்ம ஸ்டேட்டஸ் மெமரி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு வேர்டு மெமரி. ஸோ பல்ஸ் பல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து DL100 ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து தேவையான டயத்தில் ஒரு டேட்டாவை மூவ் பண்ணணும், அந்த மெமரிக்கு மூவ் பண்ணணும். ஸோ இது எப்போ ஆனில் ஆனாக இருக்கோ அங்கே வந்து 1000 டேட்டா வந்து DL100 மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா கவுண்ட்டு எத்தனை கவுண்ட்டு. ஸோ அது வந்து ஒரு 2000 கவுண்ட்டு, மெமரி என்னது 102. ஸோ மூவ் கமாண்ட் போட்டு நீங்கள் இந்த மெமரியை வந்து இப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இப்படி மூவ் பண்ணல அப்படின்னா நம்ம HMI-லேருந்து கொடுக்கலாம், அங்கேருந்து டேரெக்டாக வாங்கி இங்கே வாங்குற மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஸோ சரிங்களா, அது HMI கொடுக்குறப்ப HMI-லேருந்து டேரெக்டாக 100 DL100 DL102 கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டோன்னா இங்கே இந்த மெமரி வந்து மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அந்த பல்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இது வந்து 100 வந்து ஃப்ரீக்வன்சி, 102 வந்து கவுண்ட்டு. இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி பர்டிகுலர் பல்ஸ் வந்து இந்த கமாண்ட் வழியாக Y0 Y1 அவங்களுக்கு வரும். ஸோ அந்த Y0 Y1 எடுத்துகிட்டு போய் நீங்கள் செர்வோலையோ ஸ்டெப்பர் டிரைவ்லையோ கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிரைவ் வழியாக அந்த ஸ்டெப்பர் மோட்டரோ டிரைவோ மோட்டரோ செர்வோவோ ஸ்டெப்பரோ வந்து ரன் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான இன்புட்லாம் நம்ம தான் செட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இது வந்து ரன்னிங் டைத்தில் அந்த டேட்டாவை மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்த மூவ் கமாண்ட் வழியாக இதுக்கு வந்து நீங்கள் டேட்டாவை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் ஓடணுமோ அவ்வளோ ஸ்பீடில் ஓடும், எத்தனை பல்ஸுக்கு அது கண்ட்ரோல் ஆகணுமோ பொசிஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து நம்ம கம்பைல் பண்ணுறோம் ஓகே கம்பல் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து ஆன்லைன் போடுறோம் முதல்ல கம்யூனிகேஷன் செட்டிங்கு ஓகே டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ பவர் கொடுக்கணும். ஓகே கம்யூனிகேஷன் நார்மல் வந்துச்சு இல்லை ஓகே. இப்போ வந்து PLC ஆன்லைன் போடுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணுறோம். இந்த கமாண்ட் எதுவுமே நீங்கள் வந்து சிமுலேஷனில் பார்க்க முடியாது. இந்த ஹை ஸ்பீட் பல்ஸ் அவுட்புட் வந்து நீங்கள் சிமுலேஷனில் பார்க்க முடியாது. ரியலாக வந்து PLC செர்வோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்க்க முடியும். சிமுலேஷனில் இந்த ஹார்ட்வேரை வந்து சிமுலேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் ரியலாக தான் ஒர்க் பண்ணி பார்க்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது புரியுதாங்க, ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதுங்களா, என்ன சொல்ல வர்றேங்கிறது புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ நாள் வந்து NONC டைமர் கவுண்டரு அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். வேர்டு மெமரி மூவ் பண்ணுறது அந்த டேட்டாலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதனால வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்காக இருக்குது. டீஃபால்ட்டாக வந்து கம்பெனிக்காரனே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம செர்வோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை ஒரு பேக்கேஜாக வந்து மாற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு நம்ம தேவையான டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டோன்னா அது என்ன ஆகிடும், ஒர்க் ஆகிடும். இஎல்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. Thank you.
PLC க்கு லோட் பண்ண ப்ரோகிராம். ஸோ பிஎல்சியில் ப்ரோக்ராம் லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா M0 ஆஃபில் இருக்குது, M1 ஆஃபில் இருக்குது. சேனல் பார்த்தீங்கன்னா 0 செலக்ட் பண்ணியிருக்கோம். பல்ஸ் பொசிஷன் வந்து 0 செலக்ட் பண்ணியிருக்கோம். டைரெக்ஷன் வந்து ஆஃபில் இருக்குது. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா DL100 நம்ம இங்கே வந்து ஆனில் இருக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கோம், 1000 டேட்டாவை DL100 2000 டேட்டாவை DL100 அனுப்பியிருக்கோம். அதனால் இங்கே டேட்டா ஃப்ரீக்குவன்சியும் நம்பர் ஆஃப் பல்ஸுங்கிறது இந்த ஃபங்க்ஷன் பிளாக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் எப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணுறீங்களோ, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு சிமுலேஷன் பேனல், இது ஆன் பண்ணுறது மட்டும் சிமுலேஷன் பேனல் போட்டுக்கிறேன். பட் இது வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குது, நான் ரியலாக வந்து ஹார்ட்வேர் இங்கே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பிஎல்சி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் என்னால் இது வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். பட் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப பிஎல்சி இருந்தால் தான் இது வந்து ஒர்க்கிங் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்க முடியும். டைரெக்டாக சிமுலேஷன் பேனல் வச்சு எல்லாமே பார்க்க முடியாது. என்ன பண்ண போகிறேன்னா, இந்த M11 கவனிங்க, நான் இதை ஆன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் பிளாக் வந்து M0 ஆக்டிவேட் பண்ணி எனேபிள் பண்ணுறேன். ஸோ எனேபிள் பண்ணுறப்ப மானிட்டர் மோட்ல, ஓகே மானிட்டர் மோட்ல இருக்கு, சிமுலேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ M0 M0 ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணவொடனே இங்கே பாருங்கள் M0 ஆனில் இருக்குங்களா, ஆனில் இருந்தவனே கொஞ்சம் இதை வந்து திரும்ப பாருங்கள். இந்த M11 கவனிங்க, நான் திரும்ப ஆஃப் பண்ணிட்டு போடுறேன். இந்த M11 கவனிங்க, இப்போ நான் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணோடனே இங்கே பாருங்கள் V9 வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்களா. இப்போ எல்லாமே ஆஃபில் இருக்குது, V7 ஆஃப், V8 ஆஃப், V9 ஆஃப். நான் M0 ஆன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ M0 ஆன் பண்ணோடனே இந்த M11 வந்து கொஞ்ச நேரம் ஆக்டிவேஷனில் இருந்துட்டு கம்ப்ளீட் ஆனவொடனே V9 ஆன் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து M0 ஆனில் இருக்குது, எனேபிள் ஆனில் இருக்கிற வரைக்கும் இது ஆனில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ண உடனே இது கட் ஆகுது. திரும்ப பாருங்கள் M0 ஆன் பண்ணுறேன், M0 ஆன் பண்ண உடனே V7 தான் ஆன் ஆகுது. V7 ஆக்டிவேஷன் சிக்னல் வந்து ஆன் ஆகிட்டு அந்த 1000 பல்ஸு, நம்ம இங்கே வந்து 2000 பல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, 2000 பல்சஸ் கொடுத்துருக்கோம். அந்த 2000 பல்ஸ் அவுட்புட்டில் போன பிறகு என்ன ஆகுனா, ஆக்டிவேஷன் முடிஞ்சிட்டு கம்ப்ளீஷன் சிக்னல் வரும். கம்ப்ளீஷன் சிக்னல் என்னென்னா இந்த ஆன் V9 வரும். M13 இப்போ ஆனில் இருக்குங்களா. ஸோ நம்ம எவ்ரி டைம் இதை வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கனாலே இங்கே வந்து ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2000 கவுண்ட் பல்ஸை 1000 ஃப்ரீக்வன்சியில் அனுப்பின பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து M13 ஆன் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, 2000 பல்ஸ் வந்து Y0 உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் பிஎல்சி சர்வரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னாகும், அந்த 2000 பல்ஸுக்கு ஒரு ரொட்டேஷன் ஆகணுமா ரெண்டு ரொட்டேஷன் ஆகணுமாங்கிறத நீங்கள் சர்வோவில் செட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு ரொட்டேஷனோ ரெண்டு ரொட்டேஷனோ ஆகும் 2000 பல்ஸ். ஸோ நீங்கள் போயிட்டு சர்வோவில் வந்து 2000 பல்ஸ் பெர் ரெவல்யூஷன் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கே 2000 பல்ஸ் போச்சுன்னா அது ஒரு ரவுண்ட் அடிக்கும் மோட்டர், ஒரு ரொட்டேஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து சர்வோ வந்து சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஎல்எஸ்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு எனேபிள் சிக்னலு என்ன சேனல், இப்போ வந்து வேறு ரெண்டாவது சர்வோ கண்ட்ரோல் பண்ணணும்னா இங்கே சேனல் வந்து என்ன பண்ணணும், 1 போடணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப அப்படியே எழுதணும், எழுதிட்டு சேனல் நம்பர் 1 போடணும். அப்போ 1 போடுறப்ப Y2 and Y3 அவுட்புட் வரும், Y2 and Y3 எதையாவது அவுட்புட் வரும். ஸோ அந்த டேட்டா வந்து நீங்கள் ரன்னிங் டைத்தில் மாற்றணும் அப்படின்னா, இது வந்து இந்த பல்ஸ் அண்டு ஃப்ரீக்குவன்சி கவுண்ட் அண்டு ஃப்ரீக்குவன்சியை வந்து நீங்கள் கச்சமை வழியாக வாங்குற மாதிரியோ இல்லை ஆப்ரேட்டர் செட் பண்ணுற மாதிரியோ கொடுக்குறேன். இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு செர்வோவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், தேவையான இடத்துல ஸ்டாப் பண்ணலாம்.
அவ்வளோதான் இந்த பிஎல்எஸ் பிஎல்எஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான் டீட்டெயிலும். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு வேலை இருக்குது. இப்போ செர்வோக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் டீசலரேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுனா எம்பாரா அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் போயிட்டு அதுவும் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் பிளாக்ல இங்கே பாருங்கள் கொஞ்சம் கீழே வந்தோடனே எம் பேரா அப்படி இருக்கு இல்லையா. எம் பேரால பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்குது பாருங்கள். ஸோ வி ஒன் ரெக்வஸ்ட்டு டபிள்யூ வி டூ பல்ஸ் பொசிஷன் அப்புறம் வந்து டன் கமாண்டு எரர் கமாண்டு ஸ்டேட்டஸ் கமாண்ட். ஸோ இது இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்துடும். டன் கமாண்ட் எரர் ஸ்டேட்டஸு எல்லா மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். ஸோ அது அப்போனா தான் வந்து அது ஒர்க் ஆகுது இல்லை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ இது ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் பிளாக் என்ன இருக்குது பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இங்கே அதுவாகவே வந்துடுச்சு. இந்த பாக்ஸ்லாம் நம்ம வரைய ட்ராயிங் போடுறது கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டோம்னா அதுவே இந்த பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த மெமரியை மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இதில் மெமரி பிட்டை போடுறோம். ஸோ பல்ஸ் பொசிஷன் இருக்கு இல்லையா, பல்ஸ் பொசிஷன் எத்தனாவது சேனல் ஜீரோ. அடுத்து வந்து எம்பேரா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ எம்பேரால பார்த்தீங்கன்னா என்ன மெமரி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ பேரமீட்டர் பார்த்தீங்கன்னா டபிள்யூஎல் 300ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ், எம்பேரா ஸ்டார்ட் ஆகிற அட்ரஸ். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்செர்ட் ப்ரோக்ராமில் இது வரைக்கும் வந்து நம்ம லேடர் தான் எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இன்செர்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு எஸ்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிடுவோம். எஸ்டின்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லேடர் ஓப்பன் ஆகிறது, லேடர்னு வராது, வெறும் ப்ளைனாக வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து லேடரை செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் டிசேபிள் ஆகிடுச்சு இல்லையா. லேடரே போட முடியாது, ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் லாங்குவேஜ் தான் அடிக்க முடியும். ஸோ அந்த டெக்ஸ்ட் லாங்குவேஜில் உங்களுக்கு தேவையான டேட்டாவை மூவ் பண்ணுறது இல்லை பொசிஷன் கமாண்ட் எடுக்கிறது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது முதல் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா எம்பேராவை வந்து டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ இது வந்து டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறது ஆன் கமாண்ட் அப்படி போட்டுக்கிட்டாலே போடும் அவ்வளோதான். ஸோ இது வந்து பெர்மனண்ட்டாக ஆன்லேயே இருக்கும். இங்கே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கோடு ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கே என்ன எழுதியிருக்கோம், எம் ஜீரோ மட்டும் தானே எழுதியிருக்கோம், எம் ஜீரோ என்ஓ பாயிண்ட். அப்போ அதை இங்கேயே முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ இதை டெலிட் பண்ணிவிட்டு லைனே தேவையில்லை. ஸோ லைன் இல்லாமல் எழுதலாம், லைன் இல்லாமல் டேரெக்டாக இங்கே அந்த எம் ஜீரோ அப்படிங்கிறத இப்போ கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எம் ஜீரோ அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த மெமரி பிட்டை இப்படியும் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கு, தனியாக தொங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லைன் மாதிரி ஃபுல் லைன் இப்படியும் எழுதலாம், என்ஓ பாயிண்ட் போட்டு எழுதலாம், இல்லை டேரெக்டாக ஆன் தானே. ஸோ எம் ஜீரோங்கிறத இங்கே டேரெக்டாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதை ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ இங்கே டேரெக்டாக மெமரி வந்து இங்கே கொடுத்தாலே அது எடுத்துக்கும், இந்த மாதிரி லைன் போட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்கு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். பல்ஸில் பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ எந்த பேராமீட்டர் இப்போ 300ங்கிறது ஸ்டார்டிங் அட்ரஸ், டபிள்யூஎல் 300ங்கிறது ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ இதில் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும், டேட்டா கொடுக்கணுங்கிறத மூவ் கமாண்ட் வழியாக அந்த பர்டிகுலர் மெமரியில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் டீசலரேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய்ட்டு பர்டிகுலர் மெமரி ஆக்சலரேஷன் கூடிய மெமரியில் போய்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து எம் பேராமீட்டர் செட்டிங்கு. ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ எம் டபிள்யூஎல் 300 கொடுத்துருக்கோம் இல்லையா. இங்கே வந்து டபிள்யூஎல் 300 கொடுத்துருக்கோம் இல்லையா எம் பேரா. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா டபிள்யூஎல் இப்போ வந்து அட்ரஸ் ஜீரோன் இருக்கு இல்லையா, அட்ரஸ் ஜீரோங்கிறது வந்து டபிள்யூஎல் 300, இது 301 302 அப்படியே போயிட்டு 319 ஸோ 319
அப்படிங்கிறது தான் அந்த அட்ரஸ் ஸோ இது வந்து அட்ரஸ் நம்பர்னு போட்டிருக்கியா ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு வருது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இந்த அட்ரஸ் வந்து 300 கொடுத்தீங்கன்னா இது 301 302 303 305 அப்படி போகும் கண்டினியூவாக போகும் இதில் என்னென்ன இருக்குது அப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுக்கணும் டபுள் வேர்டு ஸோ அப்போ 300 301 ரெண்டு மெமரி வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அடுத்து ஸ்டார்ட் அப் ஸ்பீடு ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்பீடுங்கிறது என்ன வரும் டபிள்யூஎல் 302 அண்டு 303 ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டபுள் வேர்டுங்கிறதுனால ரெண்டு மெமரி ஸோ இந்த ரெண்டு மெமரி வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் ஸ்பீடு ஆக்சலரேஷன் டைம் டீசலரேஷன் டைம் நமக்கு மேக்ஸிமம் அந்த ஆக்சலரேஷன் டீசலரேஷன் தான் செட் பண்ணுவோம் அதனால் அதை வந்து இது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 300லேருந்து 306 மெமரி 306 என்ன மெமரி லேட்ச் மெமரி டபிள்யூஎல் 306 ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஆக்சலரேஷன் ஆகி வந்து ஒர்க் ஆகும் ஸோ இதில் கொடுக்குறது டீசலரேஷன் ஸ்லோவாக கம்மியாகணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக சடனாக நிற்கணுமாங்கிறதுக்கு இந்த ஆக்சலரேஷன் டீசலரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்து வந்து ஹோமிங் ஸ்பீட் க்ரீப் ஸ்பீடு ஹோமிங் லிமிட் சுவிட்ச் அட்ரஸ் ஹோமிங் இசட் பேஸ் ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஹோமிங் ஹோமிங்கிறது கேலிப்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ண உடனே ஸோ அந்த காலத்தில் வந்து முப்ப மாதிரி எதுவும் சென்சர்ஸ் அந்த மாதிரி இருக்காது ஸோ மேனுவலாக வந்து ஃபார்வர்ட் ரோஸில் வந்து ஹோமிங் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இந்த மூணுமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த பேரமீட்டர் வந்து செட் பண்ண தேவையில்லை ஸோ நார்மலாக செர்வோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹோமிங் எதுவுமே தேவையில்லை சிங்கிள் டைரக்ஷன் கண்டினியூஸ் ரன்க்கெலாம் வந்து ஹோமிங் தேவையில்லை நம்ம பால் ஸ்க்ரூ மெக்கானிசம் இருக்கு இல்லையா கட்டிங் மிஷின் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பொசிஷன் கண்ட்ரோலுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் ஜீரோலேருந்து 100 அவ்வளோதான் அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோமிங் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ஹோமிங் பண்ண முடியும் ஹோமிங்கிறது ஒன்றும் இல்லை ஸ்டார்ட் அப்பில் வந்து நான் கேலிப்ரேஷன் பண்ணுறது அவ்வளோதான் ஸோ இந்த இதில் கொடுக்குற பேராமீட்டரை பொறுத்து இந்த அவுட்புட் கர்வ் வந்து எப்படி இருக்கும் ஸோ இந்த இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி நம்ம பல்ஸ் தான் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா பல்ஸ்னால் என்னது ஆன் ஆஃப் அவ்வளோதான் இருக்கும் ஸோ ஒரு ஆன் ஆஃப் கொடுத்து எப்படி ஒரு செர்வோவை கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ அது அப்படி கண்ட்ரோல் பண்ணுறப்ப ஆன் ஆஃப் தானே நடக்கணும் ஆனில் இருக்கணும் இல்லை ஆஃபில் இருக்கணும் மோட்ரு பட் ஆனால் எப்படி வந்து அதை ஸ்மூத்தாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா இந்த பேரமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வேல்யூ செட் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறப்ப என்னாகும் டைரெக்டாக ஃபுல் ஸ்பீடில் ஃபுல் ஃப்ரீக்வன்சியில் வந்து ரன் ஆகாமல் ஸ்மூத்தாக ரன்னிங் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆக்சிலரேஷன் டைப்பை செட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து அந்த மெமரியை வந்து மூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம 300 கொடுத்துருக்கோம் இல்லையா 300 1 2 3 கரெக்டாக கவுண்ட் பண்ணி எத்தனாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம ஆக்சிலரேஷன் டீசலரேஷன் கொடுக்கணும் அந்த டேட்டாவை அந்த மெமரிக்கு மூவ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இதில் என்ன ஆகும்னா கமாண்ட் எல்லாமே மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டேட்டாவை கொடுத்து அதை மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்து எல்டி ஆன் கமாண்ட் கொடுத்துட்டு மூவ் ஆக்சிலரேஷன் டீசலரேஷன் வந்து டபிள்யூஎல் 30 என்ன கணக்கு வரும் 0 300 301 302 304 ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 306 ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 306க்கு ஒரு டேட்டாவை மூவ் பண்ணணும் அந்த டேட்டா வந்து 300 WL 306 இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இது ஆன் ஆகிறப்ப 300ங்கிற டேட்டா வந்து WL 306 மூவ் ஆகிடும் ஸோ அப்போ 306ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் டைம் ஸோ நீங்கள் வந்து கமாண்ட் கொடுத்துட்டீங்க அவுட்புட் கமாண்ட் கொடுத்துட்டீங்க அப்போ அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்லோவாக போய் நிற்கணும் இல்லை சடனாக போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா மிஷினில் வந்து வைப்ரேஷன் ஜெர்க்கு வந்துடும் அப்போ ஸ்மூத்தாக நிப்பாட்டுறதுக்கு ஆக்சலரேஷன் டைம் டீசலரேஷன் டைம்னு நீங்கள் இந்த பேரமீட்டர்லையே செட் பண்ணிக்கலாம் இவ்வளோ எம் பேரங்கிறது இவ்வளோ தான் இந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 10 டேட்டா கொடுக்குறதுக்குரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து செர்வோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டெப்பர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நீங்கள் பல்ஸ் கமாண்டோ இல்லை பொசிஷன் கமாண்டோ யூஸ் பண்ணால் இது யூஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனோட முடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னு பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது வந்து செர்வோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கப்புறம் வந்து பொசிஷன் இருக்குது
ஒன் ஆக்சிஸ் அதாவது பிஓஎஸ்ங்கிறது சிங்கிள் ஆக்சிஸ் கண்ட்ரோல். ஸோ சேம் பல் பிஎல்எஸ் பிஎல்எஸோட சேமு. பட் வந்து இதில் வந்து என்னென்னா இதுக்கு பேரமீட்டர் மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம், டைரக்ஷன் செலக்ட் பண்ணலாம், ஸ்பீடு செலக்ட் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணலாம், எத்தனை ஸ்டெப்னாலும் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். இது வந்து நாளைக்கு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்குது இதே டைம் 8:00. ஸோ நாளைக்கு ஒரு 1 hour 2 hour பார்க்கலாம். ஸோ சண்டேவும் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 கிளாஸில் மேக்ஸிமம் இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஐயா ட்ரையர் பண்றதுக்கு பவர் கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். ஆமா சரி சரி, அதான் நீங்க உங்களுக்கு PWM கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது வழியா யூஸ் பண்ண முடியும். சோ PWM ங்கிறது பல்ஸ் வித் மாடுலேஷன். சொல்லுவோம் ஒரு ஆன் ஒரு ஆஃப் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், 360 degree சைக்கிள் வந்துடும். ஸோ இந்த இது வந்து இது வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை ஆன் ஆஃப் ஆகுதுங்கிறத பொறுத்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த ஆன் டைம் இருக்கு இல்லையா, ஆன் டைம், இது வந்து ஆஃப் டைம் சொல்லுவோம். ஆனில் இருக்கிறத வந்து ஆன் டைம், ஆஃப் டைம் சொல்லுவோம். ஸோ இதில் இப்போ வந்து இது வந்து ஒரு 100% பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து 100% எடுத்திங்கன்னா இப்போ என்ன ஆகுனா, இப்போ 50 சைக்கிள் அப்படின்னா பாதி நேரத்துக்கு வந்து ஆனில் இருக்கும், பாதி நேரத்துக்கு எக்ஸாக்டாக வந்து ஆஃபில் இருக்கும். இதே இது வந்து 25% அப்படின்னா இந்த இந்த டயத்தை வந்து 4 டிவைட் பண்ணுங்கள், 4 டிவைட் பண்ணி. ஸோ இது ஒரு 25% ஆனில் இருக்கும், மீதி 75% ஆஃபில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷனோட பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூவாக நம்ம இது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு அவுட்புட்டை வந்து ஆவரேஜ் வந்து மாறும் இல்லையா. ஸோ இது வந்து 90% அப்படின்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக வந்து ஆனில் இருக்கும், கடைசி கொஞ்சம் வந்து 10% வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் பல்ஸ் வந்து இமீடியட்டாக கேப் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வித்து வந்து மாடிஃபை ஆகும். நார்மல் பல்ஸை பார்த்தீங்கன்னா 50% ரன் ஆகிட்டு இருக்கும், அதாவது கரெக்டாக இவ்வளோ நேரத்துக்கு ஆனில் இருக்குன்னா அவ்வளோ நேரத்துக்கு ஆஃபில் இருக்கும், ஆன் ஆஃப். ஸோ ஈவனாக இருக்கும் பல்ஸு. பட் இது PWMல வந்து அந்த டித்து வந்து மாறிடும். டித்துங்கிறது என்னென்னா ஆன் டைம், ஆன் டைம் வந்து எவ்வளோ நேரம் கம்மியாக இருக்குது எவ்வளோ நேரம் கூட இருக்குது அதை பொறுத்து வந்து அந்த அவுட்புட் வந்து வேரி ஆகும். அதுதான் PWM. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ PWM PLS PWM கிட்டத்தட்ட ஒன்று தான். PLSங்கிறது 50% அவுட்புட் வந்து பல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த PWM வந்து வித்தை மாடிஃபை பண்ண முடியும் நம்ம. ஸோ அந்த டிரைவில் கேப்பபிள் இருக்கணும். இப்போ டிசி டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா PWM பல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஐஆர் டிரைவரில் என்னென்னா எவ்வளோ நேரத்துக்கு ஆனில் இருக்குது எவ்வளோ நேரத்துக்கு ஆஃபில் இருக்குங்கிற பொறுத்து அந்த ஐஆர் வந்து ஹீட் ஆகும் இல்லையா. ஹீட்டை வந்து நாங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த எவ்வளோ நேரம் ஆனில் வச்சுருக்கீங்க எவ்வளோ நேரம் ஆஃபில் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து அந்த ஹீட்டை வந்து வேரி ஆகும். ஸோ அது ரொம்ப நேரம் ஆனில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆஃபில் வச்சா என்னாகும், ஹீட்டு அதிகமாக ஜென்ரேட் ஆகும். கொஞ்ச நேரம் ஆனில் வச்சுட்டு ரொம்ப நேரம் நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா என்னாகும், ஹீட்டு வந்து கம்மியாக ஜென்ரேட் ஆகும். நம்ம கொடுக்க போகிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சேம் தான்,
230 வோல்ட் தான் போகும். பட் ஆனால் அது எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்குங்கிறத பொறுத்து என்னாகும், அந்த ஹீட்டர் வந்து அந்த ஹீட் வேரி ஆகும். ஸோ கண்டினியூஸாக பல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் என்னாகும், நீங்கள் கொடுக்குற வித் இருக்கு இல்லையா, வித்தை பொறுத்து அந்த அவுட்புட் அது வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷனை பொறுத்து ஹீட்டர்னா ஹீட்டாக வருது வேரி ஆகும். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நாளைக்கு பார்க்கலாம். சொல்லுங்க. ஓகே பா, ஓகே பா, ஓகே. வேற எதுவும் பேசிக்ல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா? டிஜிட்டல் ஐஓ, அனலாக் ஐஓ? இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் எண்ட் கான்செப்ட். அது கூட நீங்க அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாதான், கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சாதான் அது புரியும். ஏன்னா நம்ம செர்வோ கான்செப்ட்னு வரப்ப செர்வோவை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும், அதுபோக அதை கண்ட்ரோல் பண்ணுற மெத்தட்ஸ் தெரியணும். அப்படின்னா தான் வந்து பிஎல்சி வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நமக்கு ரெண்டு பக்கமும் தெரியணும். அடுத்து வந்து இந்த ஹார்ட்வேர் அவுட்புட்டு ஹை ஸ்பீட் அவுட்புட் முடிஞ்சவுடனே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிஐடின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷனில் வேரியஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மூணு நாளில் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ பிஎல்சி வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது இல்லை வேறு எதுவும் கேட்கணுன்னா எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடும். ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ப்ராக்டிகலா பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா சர்வோ வச்சு ஏதாவது வாங்கல காமிக்கல பாக்கலாமா? நாளைக்கு ஓ நாளைக்கு சண்டேயோ சண்டேயோ பண்ற முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இன்செக்ஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ பண்றேன். பார்க்கலாம் பார்க்கலாம்பா. ஓகே.